ஈசல்லார் அவரை தியானிக்கிறதான இனிதான பதிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு பரிசுத்த வேதாகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்பு. சங்கீதம் 27:14. கத்தருக்கு காத்திரு, கத்தருக்கு காத்திரு என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். அன்பான கத்துட பிள்ளைகளே, அதே கீழ் வசனோட சொல்லுது, கத்தருக்கு காத்திருங்கள். கத்தருக்கு நீ காத்திருப்பது தான் ரொம்ப கஷ்டம். உலகம் ஓடிக்கொண்டே இருக்குது. அன்பான கத்துட பிள்ளையே, நீ கத்தோட சமூகத்தில் காத்திரு. காத்திருக்கிறப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? ஏசையா 40:31 பாவர், கத்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து பாவர். நீ கத்தருக்கு காத்திருக்கிறப்போ உன் வாழ்க்கையில் ஒரு புது பலன் அடைய முடியும். அதே வசனம் சொல்லுது, கழுகை போல சேட்டை அடித்து எழும்புவாங்களாம். கத்தருக்கு நீ காத்திருக்கிறப்போ கத்தர் உன்னை கழுகை போல உன்னை எழும்பி உயர பண்ணுவார். 3வது பார்க்குறோம், அவர் ஓடினாலும் இளைப்படியா, நடந்தாலும் சோர்வடியா. கத்தரு காத்திருப்போ ஓடினாலும் இளைப்படியா, நடந்தாலும் சோர்வடியா சொல்ல கத்தரு காத்திரு, கத்தர் ஆசீர்வதிப்பார்.